உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சென்னை முழுவதும் தற்போது தண்ணீர் பஞ்சத்தினால மிகவும் கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு இடங்களில் குடங்களை வச்சுக்கிட்டு மக்கள் வந்து தெருக்களில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாலையோரங்களில் அவ்வப்போது போராட்டங்களும் நடந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு சென்னையில் தற்போது தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னே சொல்லலாம். இதனால் மக்கள் வந்து பல்வேறு சிரமங்களுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்காங்க. சென்னையில் தண்ணீர் பஞ்சம் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால பல்வேறு ஐடி கம்பெனிகள் வந்து வீட்டிலருந்தே வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மேன்ஷன்ஸ், ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பல்வேறு இடங்களும் தற்போது இழுத்து மூடப்பட்டு வருது. மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் முடிய போகிற இந்த சமயத்திலும் சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் இன்னும் மழையே பெய்யல அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வெப்பத்துடைய தாக்கம் அதிகமாக இருந்து வருது. ஜூன் ஜூலை மாதத்தில் பெய்ய போகிற தென்மேற்கு பருவமழையினால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படின்ற மாதிரி வெதர்மேன் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வெயிலுடைய தாக்கம் வந்து அடுத்த 2 நாட்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில் தண்ணீர் பற்றாக்குறையினால் பல்வேறு அரசு பள்ளிகளும் சில அரசு உதவி பெறும் பள்ளிகளும் தற்போது விடுமுறை விட்டுட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்து தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்காக அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து தற்போது தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் வந்து தண்ணீரை வந்து லாரி லாரியாக கொண்டு வந்து அதிகமான விலைகளுக்கு வந்து விட்டுட்டு இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு மேலும் பல்வேறு சிரமங்களை வந்து ஏற்படுத்திட்டு வருது. இது குறித்து பல்வேறு மக்களும் தற்போது தங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. காசு கொடுத்து தண்ணீர் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி மக்கள் தற்போது குடியிருப்புகளிலிருந்து வெளியேறிட்டு வராங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் தற்போது கிடைச்சிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தண்ணீர் பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னா அரசு உடனடியாக பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி உடனடியாக இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி தற்போது பல்வேறு தரப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.